வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். இந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிறத வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் 9-10 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் வந்துச்சு. டவுனில் இதுவானது ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு, அதாவது யூஎஸ் ப்ராடக்ட்னுடைய 29 ப்ராடக்ட்டில் டேரிஃப் வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி முடிய போகிற நேரத்தில் சடனான ஒரு ஃபால் விழுந்துச்சு. அந்த ஃபால் விழுந்தாலுமே கூட 800 ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பிரேக் பண்ணாமல் கரெக்டாக ஒரு 8:30 ரேஞ்சு கிட்டக்க மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிடுச்சு. பட் என்ன தான் மேனேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணாலும் மண்டே ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து மேலே போதா கீழே போதான்னு. அதாவது இந்த 800 ரேஞ்ச் இருக்குல்ல, 8:30 ரேஞ்ச், இந்த ரேஞ்சை வந்து நிஃப்டி வந்து மண்டே ஹோல்டு பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து கீழே தான் வந்து போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகி 8:30 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி கொஞ்சம் ட்ரேட் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஸ்டேபிளாக இருக்க பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக எய்ம் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 8:80 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம அகெயின் 900 மேலே மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 8:80 ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ டவுன் சைடில் 8:30 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பை ஆன் டிப்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடைசியில் வந்த நியூஸ்னால தான் மட்டுமே தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சே தவிர மித்தபடி மார்க்கெட்டுக்கு வந்து எதுவும் இல்லை. அடுத்து இந்த 2 டேஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து டேரிஃப் வந்து வரப்போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய நியூஸ் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்க பட்சத்தில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு லிபரலாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஹோல்டிங்கில் ஆயிரும். ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா நிஃப்டினுடைய டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது இந்த டேரிஃப்கில் தான் இருக்குது. அது நமக்கு மண்டேவருடைய ஓப்பனிங்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.